கையில துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கிற இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை தாண்டி பிராங்க்லின் எப்படி இந்த ஷோரூம்குள்ள போக போறான் இந்த வீடியோல பார்க்கலாம். பிராங்க்லின், மைக்கேல், டிரைவர் இவங்க மூணு பேத்துக்குமே சிட்டிக்குள்ள எந்த ஒரு எதிரியுமே இல்ல, அதுவும் இப்போதைக்கு தான். பிராங்க்லினோட ராயல் என்ஃபீல்ட் பைக்கை சைடு ஸ்டாண்ட் போடாம கீழே போட்டுருப்பாங்க. கீழே போட்டுல லெஃப்ட் சைடு இருக்கிற இண்டிகேட்டர், ஹெட்லைட் ரெண்டுமே உடஞ்சிருச்சு. இன்ஜின் டேங்கிட்டையும் கொஞ்சம் ஸ்கிராச் ஆயிருக்கு. இப்போ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்கு பிராங்க்லின் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற கஸ்டம்ஸ் வந்திருக்கான். இப்போ உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை ஃபுல்லா ரெடி பண்ணிடலாம். இன்ஜின்ல இருந்த ஸ்கிராச், ஹெட்லைட், இண்டிகேட்டர் மூணையுமே மாத்தியாச்சு. வண்டியை மறுபடியும் பழையபடி ரெடி பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பிராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கேலோட ஃபெராரி காரை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அது ஃபுல்லாவே கருகி இருக்கும். அந்த காரை மறுபடியும் ஷோரூமுக்கு போயிட்டு அந்த கார் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அந்த காரை மறுபடியும் எடுத்துட்டு வந்து மைக்கேல் கிட்ட தரணும். ஃபர்ஸ்ட் அந்த ஷோரூம் போய் எப்படி இருக்கு, அங்கிருந்து எப்படி காரை எடுக்கிறது நம்ம போய் பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறான் பிராங்க்லின். ஓகே, இப்போ பிராங்க்லினோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. பைக்கை நிறுத்திட்டு பிராங்க்லினோட வீட்டுக்குள்ள போனா பிராங்க்லினோட வீட்டுக்கிட்ட வந்தா இங்க போலீஸ் கார் நின்னுட்டு இருக்கு. ஏதோ பிரச்சனையாட்ட தெரியுது. பைக் இங்க நிறுத்திட்டு போய் என்னன்னு செக் பண்ணலாம். பிராங்க்லின் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்க போலீஸ் கார் நின்னுட்டு இருக்கு. பக்கத்துல பிராங்க்லினோட RC 390 பைக்கை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பைக்கை பிராங்க்லின் எக்ஸிபிஷன்ல இருந்து திருடி இருப்பான். பிராங்க்லின் கிட்ட இருந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் பிராங்க்லின் எடுத்துட்டு வந்திருப்பான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கிளியரா மொத்தம் எத்தனை போலீஸ் இங்க பிராங்க்லின் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். பைக் எடுத்துட்டு வீட்டை சுத்தி வேற ஏதாச்சும் வழியில போய் பார்த்தா வியூ நல்லா தெரியுமான்னு பார்க்கலாம். இங்க மேல ஏறி பார்க்கலாம். இப்போதைக்கு போலீஸ் கண்ணில் பிராங்க்லின் பட்டக்கூடாது. போலீஸ் கண்ணில் படாம பிராங்க்லின் வீட்டை இங்க இருந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். பிராங்க்லின் வீட்டு மேல நிறுத்தி வச்சிருந்த லாரியும் காணோம். இங்க இருந்து ஸ்னைப்பரை வச்சு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா RC 390 பைக் நின்னுட்டு இருக்கு. சுத்தி மூணு போலீஸ் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பிராங்க்லின் வீட்டுல இல்லன்னு பிராங்க்லினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்கார் RC 390 பைக்ல ஏறாரு. பைக்ல ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ரெண்டு போலீஸ் அங்கே நின்னுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இந்த பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போலாம், எங்காச்சும் பைக் இங்க இருந்து இவர்கிட்ட இருந்து எடுக்க முடியுமான்னு. பிராங்க்லினால இப்ப அவனோட வீட்டுக்கும் போக முடியாது. ரெண்டு போலீஸ் அங்க நின்னுட்டு இருக்காங்க பிராங்க்லினுக்கு வெயிட் பண்ணிட்டு. இந்த RC 390 பைக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற இந்த போலீஸ் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அந்த பைக் எடுத்துட்டு போவாரு. போற வழியில எங்கேயாச்சும் இவரை தட்டி அந்த பைக் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவர் கிட்டே ரொம்ப போயிடக்கூடாது, போனா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. ரொம்ப ஸ்பீடாக அவர் போல மெதுவாக தான் போயிட்டு இருக்காரு. பிராங்க்லின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. எங்காச்சும் நல்ல இடம் பார்க்கறதுக்குள்ள அவர் சிட்டிக்குள்ள வந்துட்டாரு. வண்டியெல்லாம் போட்டுன்னு வெயிட் பண்றாரு. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வண்டி எடுத்துட்டாரு. வண்டியெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போனா எங்காச்சும் ஒரு இடத்துல போய் நிறுத்துவாரு கண்டிப்பா. இங்க அடுத்த சிக்னல் நின்னுட்டாரு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இந்த ஓரத்துல நம்ம பைக்கை நிறுத்திட்டு அவர் எந்த வழியில போறாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு அங்க நிறுத்துறாரு. அவர் எதுக்காக நிறுத்திருக்காருன்னு சொல்லி சுத்தமா தெரியல. இங்க நம்ம பைக்கை ஓரத்துல நிறுத்திட்டு நடந்து போய் பார்க்கலாம். நடந்து அங்க போய் பார்த்தா ரெண்டு பேரும் கன் வச்சு சண்டை போட்டு இருக்காங்க. அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்காக தான் இங்க பைக்கை நிறுத்தி இருக்காரு. ஒரு சமாதானம் பண்ற நேரத்துல பைக் எடுத்துட்டு ஓடிடலாமா? டக்குன்னு திரும்பிட்டாருன்னா புடிச்சிருவாரு. நம்ம எதுக்கும் தூரத்தில் போய்க்கலாம். இந்த ரெண்டு பேர் கண்ணை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நடுவில் நின்னு ஒரு சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க சமாதானம் ஆவாங்கன்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிரும். மூணு பேத்தையுமே டவுன் பண்ணிடலாம். மூணு பேருமே டவுன் பண்ணியாச்சு. இந்த ஏரியா விட்டு எல்லாருமே கன் சவுண்ட் கேட்டோன்னே பயந்து போயிட்டாங்க. நம்ம இந்த நேரத்துல பைக் எடுத்துட்டு இந்த ஏரியா விட்டு கிளம்பிடலாம். நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பத்திரப்படுத்திட்டு வந்து அந்த பைக் எடுத்துக்கலாம். சிட்டிக்கு நடுவில் வச்சு கன் ஷூட் பண்ணதுனால பிராங்க்லின் மேல இப்ப கேஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சீக்கிரம் போயிட்டு இந்த பைக் எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுட்டு வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்து ஒழிச்சு வச்சிடணும். இல்லைன்னா மொத்தமா பிராங்க்லின் கையில இருக்கிற ரெண்டு பைக்குமே தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த சைடு ஒரு கேப் தெரியுது. இங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டோட பேக் சைடு எங்காச்சும் இடம் இருந்தா போயிட்டு வண்டி நிறுத்திட்டு வந்துடலாம். காம்பவுண்ட் வெளியே ஏறி குதிச்சு எங்க இடம் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். எந்த ரியாக்ஷனுமே எல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. போலீஸ் இப்ப இந்த காம்பவுண்டை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இந்த பைக் இங்க ஓரத்தில் நிறுத்திடலாம். போலீஸ் எல்லாம் கன் ஷூட் பண்ண ஏரியாவுக்கு வெளியே வந்துட்டாங்க. நம்ம போயிட்டு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை எடுக்கணும். போலீஸ் இந்த ஏரியாவுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு டவுன் பண்ணிட்டு போயிட்டு ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்து போய் சேவ் பண்ணணும். இந்த இடம் சிட்டிக்கு ரொம்ப சென்டர்ல இருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துல இருக்கு. எல்லாருமே சீக்கிரமாவே வந்துட்டாங்க. இந்த ஷூட் அவுட் சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம பைக்கை போய் சேவ் பண்ணணும். முதல்ல நல்ல வேலை நம்ம KTM பைக் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள என்ட்ரா இருக்காங்க. அவங்களுக்கு KTM பைக் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது. சூப்பர், ஹெலிகாப்டர்ல வந்துட்டாங்க. கரெக்டா ராயல் என்ஃபீல்ட் பைக் கிட்டே வந்துடும். பைக்கை எடுத்துட்டு இந்த ஏரியா விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். பிராங்க்லின் மேல இருந்து 2 கேஸ் இப்ப 4 கேஸ். அதனாலதான் ஹெலிகாப்டர்ல இருந்து துரத்திட்டு இருக்காங்க SWAT டீமோட. இங்க ஒரு பில்டிங்கோட பார்க்கிங் வழியில இடம் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம். போலீஸ் எல்லாம் தெரிய விட்டு போற வரைக்கும். இப்போதைக்கு பின்னாடி துரத்திட்டு வந்த போலீஸ்க்கும் பிராங்க்லின் இங்க இருக்கான்னு சொல்லி தெரியல. முன்னாடி யாரும் இல்ல. பக்கத்துல எங்க துணி கடை இருந்துச்சுன்னா பிராங்க்லினுக்கு போய் கெட்டப்பா மாத்திரலாம். கெட்டப்பா மாத்திரம் யாருக்கும் தெரியாது பிராங்க்லின் தான். GTA 5ல அப்படிதான். வெளியே வந்தோம்னா பிராங்க்லினை துரத்திட்டு வந்து போலீஸ் யாருமே இப்போதைக்கு இந்த ஏரியால எல்லாம் பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டாங்க போல. இங்க ஒரு துணி கடை இருக்கு. இங்க போயிட்டு பிராங்க்லினுக்கு வேணும் ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடலாம். பிராங்க்லின் இப்ப உள்ள போயிட்டு பைக் ரைடிங் ஜாக்கெட், பேண்ட், ஷூ, அப்புறம் ஹெல்மெட் மாத்திட்டு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சிட்டிக்குள்ள தைரியமா சுத்தலாம். இப்ப மறுபடியும் பிராங்க்லினோட வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம். போலீஸ் எல்லாம் இன்னும் இங்க இருக்காங்கன்னு சொல்லி பாக்கறதுக்கு டேரக்டா முன்னாடி போயிட முடியாது. சைடு வழியில மேல ஏறி பார்க்கலாம். அப்படியே மாதிரி அப்படியே இங்க மேல வந்து பார்த்தோம்னா அப்படியே நின்னுட்டு இருந்த ரெண்டு போலீஸ் அதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. பிராங்க்லினோட கேரேஜ்ல அவனோட ஜீப் நின்னுட்டு இருக்கு. வீட்டுக்கு மேல நிறுத்திட்டு வந்த லாரி தான் எங்கன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதையும் சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க போல. இப்போதைக்கு பிராங்க்லின் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்ல. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த வீடியோக்கு 30,000 லைக்ஸ்க்கு மேல வந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பிராங்க்லினோட லாரியை மறுபடியும் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போதைக்கு பிராங்க்லின் போறதுக்கு அவனோட வீடு இல்ல, மைக்கேலோட வீட்டுக்கு போறான். அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்கேலோட Ferrari காரை போயிட்டு ஷோரூம்ல எடுக்க முடியுமான்னு செக் பண்ணிட்டு போயிரலாம். முன்னாடியே மைக்ல ஷோரூமுக்கு போயிட்டு Ferrari கார் திருடிட்டு தான் வந்திருப்பான். அதனால இப்ப செக்யூரிட்டி சிஸ்டம் எதுவும் மாத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஷோரூமுக்கு முன்னாடி வந்தோம்னா இங்க 4 செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம காரை எப்படி வாங்க போற மாதிரி செக் தான பண்ண போறோம். டைரக்டா உள்ள போயிட்டு பார்க்கலாம். பிரீமியம் கார் வாங்குறவங்க யாருமே இந்த மாதிரி Dress பண்ணிட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி பிராங்க்லினை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இப்பதான் பிராங்க்லினை போலீஸ் வர சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். பிராங்க்லின் இப்ப மைக்கேலுக்கு கால் பண்ணி ஒரு பிரீமியமான கார் வேணும்னு சொல்றான். மைக்கேல் ஒரு லொகேஷன் அனுப்பிச்சு அங்க போய் எடுத்துக்க சொல்றான். இப்போ பிராங்க்லின் போயிட்டு மைக்கேல் சொன்ன இடத்துல பிரீமியம் கார் எடுத்துட்டு வந்து விஐபி மாதிரி ஷோரூம்க்குள்ள போக போறான். மைக்கேல் யாரோட லொகேஷன் அனுப்பிச்சிருக்கானா, சாலமன் ரிச்சர்டோட லொகேஷன் அனுப்பிச்சிருக்கான். சாலமன் ரிச்சர்ட் நிறைய மூவி எடுக்கிறதுனால அவனோட மூவி செட்ல ஏகப்பட்ட சூப்பர் கார்ஸ் இருக்கும். அந்த கார்ஸ் தான் வந்து எடுக்க சொல்லியிருக்கான். போய் பார்க்கலாம் என்னென்ன கார் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்ல கார் எடுத்துக்கலாம். இங்க முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருக்கான். பைக் இங்க ஓரமா பார்க் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்தோம்னா சாலமன் ரிச்சர்டோட ஆபீஸ்க்கு முன்னாடி நிறைய கார் நிறுத்தி வச்சிருக்கான். சொன்ன மாதிரி இப்போ எந்த கார் எடுக்கலாம்னா இந்த கார் எடுத்துக்கலாம். இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு பிராங்க்லினுக்கு ஒரு நல்ல சூட் வாங்கணும். ஓகே, இங்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம். உள்ள போயிட்டு பிராங்க்லினுக்கு சூட் வாங்கிடலாம். ரெட் காருக்கு ரெட் கலர் சூட் ஒன்று வாங்கிடலாம். கார் கலருக்கு ஏத்த மாதிரி ஒரு சூட் வாங்கியாச்சு. இப்ப ஃபெராரி கார் ஷோரூமுக்கு போய் பார்க்கலாம் பிராங்க்லினை உள்ள விடுறாங்களா இல்லையானு. ஓகே, ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. முன்னாடி இருக்கிற பார்க்கிங்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி காரை பார்க் பண்ணிடலாம். செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் முன்னாடி அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி இங்க காரை நிறுத்திட்டு வெளியே கிளம்பலாம். இப்ப பிராங்க்லின் உள்ள போறான். ஆனா அவங்க மெம்பர்ஷிப் கார்டு இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி ஒண்ணு இருக்கானே பிராங்க்லினுக்கு இப்பதான் தெரியுது. மறுபடியும் உள்ள போறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பிராங்க்லின் கிளம்புறான். இப்ப இந்த ஷோரூம்க்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இந்த ஷோரூம் இங்க இருந்து பார்த்தா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது அந்த இடத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம லிட்டரலா ஷோரூமுக்கு அடியில கார் ஓட்டிட்டு இருக்கோம். அடியில வந்தாலும் போறக்கு எங்கேயும் வழியில சைடு வேஸ் லாங்குவேஜ் மேல ஜம்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஷோரூமுக்கு பின்னாடி வந்து பார்த்தாலும் எல்லா இடமே சீல்டா இருக்கு. அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் கேப் இருக்கு. அங்க போகணும்னாலும் இவ்வளவு தூரத்துக்கு மேல ஏறி எப்படி நம்ம போக முடியும்னு தெரியல. ஆனா அங்க ரூஃப் டாப்ல ஒரே ஒரு இடத்துல கேப் இருக்கு. அப்ப நம்ம அந்த வழியா தான் உள்ள போறோம். அங்க போறக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வழியுமே இல்ல. இப்ப நம்ம போயிட்டு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து ஷோரூமுக்கு மேல பறந்து அங்கிருந்து கீழே குதிச்சிடலாம். ஷோரூமோட ரூஃப் மேல குதிச்சிட்டோம்னா அங்கிருந்து அந்த கேப் வழியே உள்ள போயிட்டு உள்ள என்னென்ன கார்ஸ் இருக்கு, ஃபெராரி கார் முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஹெலிகாப்டர் எடுக்கணும்னா நம்ம அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஏர்போர்ட்டோட ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துடும். ஆனா நம்மளால டைரக்டா உள்ள போக முடியாது. ஏன்னா ரீசெண்டா ஏர்போர்ட்ல நிறைய சம்பவம் நடந்திருக்கு. பாலி கூட ரீசெண்டா ஏர்போர்ட்ல தான் இறந்து போயிருப்பா. அதனால ஏர்போர்ட்டோட செக்யூரிட்டி எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வழக்கம் போல ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்காரு. நம்ம அந்த வழியில போக முடியாது. சைடு வழியில எங்காச்சும் பூந்து போக முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். திறந்துதான் இருக்கு. செக்யூரிட்டி கார்டும் சிசிடிவிலும் நம்ம மாட்டாத வரைக்கும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் ஈஸியா. யாருக்கும் தெரியாம உள்ள போகலான்னு பார்த்தா சிசிடிவில பிராங்க்லின் மாட்டிக்கிட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்தோம்னா ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் எடுத்து சீக்கிரமா அந்த இடத்தோட கிளம்பிடலாம். ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபுல்லா ஷூட் பண்ணி ஹெலிகாப்டர் டவுன் பண்றதுக்குள்ள அந்த ஏரியா விட்டு நம்ம கிளம்பிடலாம். கீழே கார்ல வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் புகையை வச்சிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் ஏரியா விட்டு எவ்வளவு தூரம் சீக்கிரம் போறோமோ அவ்வளவு தூரம் இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஏர்போர்ட் ஏரியா விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமே போலீஸ் கேஸ் போயிருச்சு. போலீஸ் யாருமே இப்போதைக்கு நம்மள ஃபாலோ பண்ணல. இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் மேனேஜ் பண்ணி ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போயிட்டோம்னா போதும். கரெக்டா ஷோரூமுக்கு மேலே டவுன் ஆயிரலாம். கீழே இறங்கிடலாம். ஜம்ப் பண்ணி கரெக்டா ஷோ. ஓகே, மறுபடியும் போய் வேற ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வரலாம். ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வேற ஹெலிகாப்டர் எடுத்தாச்சு. இப்ப மறுபடியும் இதோ நம்ம ஷோரூமுக்கு மேல வந்துட்டோம். இந்த தடவை கரெக்டா குதிச்சு கீழே இறங்கிடலாம். இந்த தடவை கரெக்டா ஷோரூமுக்கு மேலே வந்து இறங்கிட்டோம். கீழே இருந்து மேல பார்த்தப்ப இந்த ரைட் சைடு எட்ஜ்ல தான் ஒரு கேப் தெரிஞ்சது. இதோ இந்த கேப் தான் கரெக்டா பிராங்க்லின் போற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. கிட்ட போய் கீழே விழுந்தா தான் தெரியும். எட்ஜ்ல போயிட்டு உள்ள கீழே இறங்கி பார்க்கலாம் விழுக முடியுதான்னு. கரெக்டா பிராங்க்லின் உள்ள போற அளவுக்கு இருந்துச்சு. பிராங்க்லினும் கீழே விழுந்துட்டான். உள்ள யாரும் பாக்கக்குள்ள இங்க ஒளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கண்ணோட உள்ள சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் யாரும் பற்றக்கூடாது. அப்ப ஷோரூம்குள்ளேயும் ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. மைக்கேல் கடைசியா இந்த ஷோரூம்குள்ள வந்தப்ப எப்படி இங்க ஃபெராரி கார் நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இங்க 4 ஃபெராரி கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சைடுக்குள்ளவே 2021 ஷிஃப்ட் கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. மறுபடியும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட 3 செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருந்து நம்ம கார் எடுத்துட்டு வெளியே போறது ரொம்பவே ரிஸ்க் தான். நம்ம வெளியே இருந்து பார்த்தப்ப இங்க தெரிஞ்ச ஒரே ஒரு கேப் இங்க இருக்கு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த சைடு போறப்ப மறுபடியும் ஷோரூம் விட்டு வெளியே கிளம்பிடலாம். செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த சைடு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரக்குள்ள இந்த கேப் வழியா நம்ம கீழே குதிச்சு எஸ்கேப் ஆயிரலாம். இப்பதான் பிராங்க்லினுக்கு ஒண்ணு தோணுது. 1-2 கார் திருடறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த ஷோரூமே வாங்கிடலாம்னு முடிவு பண்றான். பிராங்க்லின் லெஸ்டருக்கு கால் பண்ணி இந்த ஷோரூமோட ஓனர் யாருன்னு கேக்குறான். லெஸ்டர் செக் பண்ணிட்டு இந்த ஷோரூமோட ஓனர் பேர் சரியா தெரியல. ஆனா அது ஓன் பண்ணிருக்கிறது ஒரு சைனீஸ் பிசினஸ் மேன் சொல்றான். அவரோட லொகேஷனையும் பிராங்க்லின் காமிச்சிட்டான். இப்போ நம்ம போயிட்டு அந்த ஷோரூம் ஓனர் கிட்ட டீலிங் பேசலாம். இந்த ஹோட்டல்ல தான் அந்த ஷோரூமோட ஓனர் இருக்காரு. கார் இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த ஷோரூம் ஓனர் யாரு பார்க்கலாம். லெஸ்டர் அனுப்பிச்ச லொகேஷன் படி இங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் அந்த ஓனர் இருக்காரு. இவர் தான் அந்த ஷோரூமோட ஓனர் டோ சாங். இந்த டோ சாங் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஸ்டோரியில பாத்துருக்கோம். அவர் எங்க பாத்துருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிராங்க்லின் போயிட்டு இந்த டோ சாங் கிட்ட எவ்வளவு வேணாலும் காசு தரேன், இந்த ஷோரூம் எனக்கு தாங்கன்னு சொல்றான். டோ சாங் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். பிராங்க்லின் இப்போ வெளியே வந்து டிராவருக்கு கால் பண்றான். ஏன்னா டிராவர் தான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த டோ சாங் கூட டீல் பண்ணிருப்பான். பிராங்க்லின் டிராவருக்கு கால் பண்ணிட்டு டிராவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டிராவர் ஏதோ கரெக்டா வந்துட்டான். ஷிஃப்ட் 2021 மாடல்ல வந்துட்டு இருக்கான். வர வழியில யாரையோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கான். Franklin pati driver kita yang car beri keracunan kayak orang. Driver itu warna beli yang nanti terus edit orang dengan orang. Seri itu orang ulang orang terus toll tank nanti terus orang kita pergi orang dealing bag nanti itu Franklin driver aku itu pergi terus. Toll tank connection nanti terus ada swimming pool kita nanti bermain mandi tengah right lapata toll tank ada yang terus nanti terus. Franklin ingin nanti orang driver pergi orang kita pesen orang. Driver pergi toll tank kita pesen kagak orang. Oke orang nanti pergi pesen itu konyol dua orang maniklan nanti itu Franklin opposite direction lalu pergi ingin nanti terus. Pesi pesi nanti betul sanda nanti driver toll tank aku itu pelan nanti terus. Toll tank nanti terus கிளம்பி ஓடுறான் டோச்சாங்க பிடிக்கிறதுக்காக Franklin டிரைவர் போயிட்டு இருக்காங்க வாடா டேய் டோச்சாங்க இந்த நடந்து விட்டு தப்பிக்கிறதுக்குள்ள அவன புடிச்சு ஷோரூம் எப்படியாச்சும் இவங்க வாங்கி ஆகணும் இவங்க கரெக்ட்டா டோச்சாங்க பிடிக்கிறதுக்குள்ள டோச்சாங்க டிரைவரோட ஷிஃப்ட் எடுத்துட்டு இந்த ஏரியா விட்டு கிளம்பிட்டான் இப்போ Franklin எடுத்துட்டு வந்த கார்ல Franklin டிரைவர் போயிட்டு டோச்சாங்க சேஸ் பண்ணனும் டோச்சாங்க இந்த இடத்துக்கு சிட்டி விட்டு ரொம்ப நாள் அவுட்டருக்கு போய் இருக்க முடியாது மேப்ல அவன் எங்க இருக்கான்னு காட்டல இப்போதான் டிரைவர் சொல்றான் டிரைவரோட போன் அந்த ஷிஃப்ட் காருக்குள்ளே தான் இருக்கு டிராக்கர் ஆன் பண்ணி போன் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடின்னு சொல்றான் டிராக்கர் ஆன் பண்ணி போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா டோச்சாங்க அதுக்குள்ள தப்பிச்சு அங்க போய்ட்டான் இப்போ நம்ம இங்க இருந்து அங்க சீக்கிரமா போய் டோச்சாங்க பிடிக்கணும் டிரைவரோட போன்ல இருக்கிற GPS வச்சு ஷிஃப்ட் கார் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் கரெக்ட்டா Franklinனும் டிரைவரும் இந்த இடத்துல வந்து வண்டியை விட்டு இறங்கறதுக்குள்ளே அங்க டோச்சாங்கோட பாடி கார்ட்ஸ் பண்ண சுட ஆரம்பிச்சிட்டாங்க டிரைவர் அங்க காருக்குள்ள வந்து அவனோட போன் எடுத்து இந்த இடத்துல இருந்து கவர் பண்ணிக்க போறான் இதோ டோச்சாங்க அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கான் நம்ம போய் டோச்சாங்க பிடிச்சாகணும் டோச்சாங்க பிடிக்கிறதுக்கு அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டவுன் பண்ணனும் இது என்ன கன்னனே தெரியல ரெட் கலர்ல வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இவனை ஃபர்ஸ்ட் டவுன் பண்ணிரலாம் சைடுல வந்து பார்த்தா அங்க மேல ஹெலிகாப்டரோட இன்ஜின் ஆன் பண்ணிட்டாங்க டோச்சாங்க அந்த இடத்துல ஓடிட்டு கொஞ்ச நேரத்துல தப்பிச்சு போக போறான் அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள அந்த இடத்துல அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் அவனோட பாடி கார்ட்ஸ் வேற நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர்ங்க தூரத்துல ஷிஃப்ட் கார் கிட்ட இருந்து இவங்க எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு இருக்கான் மேல வந்து பார்த்தோம்னா இங்க இவங்க 3-4 பேர் தான் இருக்காங்க இவங்க 3-4 பேத்தி டவுன் பண்ணிட்டு மேல பார்த்தா டோச்சாங் தப்பிச்சிட்டான் தப்பிச்சு போனா இந்த டோச்சாங்க அடுத்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.